நீட் தேர்வு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை அளித்த முதலமைச்சர் நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே நீட் தேர்வு இல்லாமல் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்துவதில் தமிழ்நாடு அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் திட்டவட்டமாக கூறினார். நீட் விளக்கு மசோதா விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வதற்காக நாளை சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு எதிரான நமது இந்த போராட்டத்தையும் நமது சமூக நீதி இயக்கத்தின் அடுத்த கட்ட போராட்டம் என கருதி நாம் நமது கொள்கையிலிருந்து எல் முனையளவு கூட பின்வாங்காமல் முன்னெடுத்து செல்வோம். மேற்கூறிய இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நாம் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டுவதற்கு நமது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை 8/1/2022 அன்று கூட்டுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் வைத்தியலிங்கம், நீட் தேர்வு கூடாது என்பதுதான் தங்கள் கட்சியின் முடிவு என்றும், இதுபற்றி அரசு எடுக்கும் முடிவுக்கு அஇஅதிமுக ஆதரவு அளிக்கும் என்றும் கூறினார். அதே சமயம் நீட் தேர்வு விலக்கு என்பது சாத்தியமாகுமா என்பதையும் பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்தாா்.